ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு ஒரு அரை கிலோ வந்து எடுத்துக்கோங்க. அப்படி ராகி மாவில் உங்களுக்கு ராகி ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி நல்லா பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் அது. இப்போ நம்ம ராகி மாவை ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து எல்லா மாவுலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ராகி மாவை வந்து ஃப்ரை பண்ணும்போதே வந்துட்டு ராகியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, இந்த டைம்ல வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். நட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 250 கிராம்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பாதாம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு அதை வந்து நல்லா பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த நட்ஸ் எல்லாம் இல்லாட்டி கடலை மட்டுமே போதும், அதில் இருக்க பெனிஃபிட்ஸே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பேர்ச்சம்பளம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேர்ச்சம்பளம் அரைக்கிறதுக்கு வந்து மிக்சியில் நீங்கள் அப்படியே போட்டால் வந்து அது அரைக்கிறது கஷ்டம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மாவு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ச்சம்பளம் ஆட் பண்ணி அதை வந்து அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பேர்ச்சம்பளம் அரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா மாவு பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிங்க. அப்போதான் வந்துட்டு அந்த லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நாளுக்கு வந்து அது உதிராம இருக்கும். இதில் இந்த லட்டுல வந்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதுனா பேர்ச்சம்பளம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெல்லத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது தண்ணி சேர்த்து ஆட் பண்ணாதீங்க. ஒரு சுத்தமான வெல்லமாக இருந்துச்சு அப்படின்ட்டா அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பொடியாக தூள் மாதிரி ஆக்கிட்டு அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் இதில் பண்ணணும், வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திங்க அப்படின்ட்டா அது என்னாகணும், லட்டு வந்துட்டு ரொம்ப நாள் வந்து இருக்காது, சீக்கிரமாக லட்டு கெட்டு போயிடும். டெய்லியும் காலையில் இதை ஒரு லட்டு சாப்பிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். சத்தான விஷயம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான விஷயமும் கூட. ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப சூப்பரில். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.